செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் இன்று செய்திகளை பார்ப்போம். திருவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்த பேராசிரியை நிர்மலா தேவி மயங்கி விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக நிர்மலா தேவி மீது தொடரப்பட்ட வழக்கு திருவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் ஆஜராக வந்த நிர்மலா தேவி விசாரணைக்கு முன் திடீரென மயங்கி விழுந்தார். அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து போலீசார் முதல் உதவி செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் விசாரணைக்கு ஆஜரானார். வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டதை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் சிறுவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு நிர்மலா தேவி அழைத்துச் செல்லப்பட்டார். மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 645 புள்ளிகள் அதிகரித்து 38,000 கடந்தது. 6 நாட்களாக தொடர் சரிவில் இருந்து வந்த சென்செக்ஸ் புதன்கிழமை காலை முதலே அதிகரித்து காணப்பட்டது. வங்கித்துறை நிறுவனங்களின் பங்குகள் கிடுகிடுவென உயர்ந்தன. இதனைத் தொடர்ந்து வர்த்தக நாள் முடிவில் 645 புள்ளிகள் உயர்ந்து 38,177 புள்ளிகளுடன் சென்செக்ஸ் நிலை பெற்றது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 186 புள்ளிகள் உயர்ந்து 11,313 புள்ளிகளுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. ரஃபேல் போர் விமானத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பூஜை செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விஜயதசமி தினத்தில் ஆயுத வழிபாடு செய்வதில்லையா என உள்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ரஃபேல் போர் விமானம் ஒன்றை டசால்ட் நிறுவனம் நேற்று ஒப்படைத்தது. அப்போது விமானத்திற்கு பொட்டு வைத்து ஓம் என்ற எழுத்தை ராஜ்நாத் சிங் எழுதினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பூஜை என்ற நாடகத்தை பாஜக அரங்கேற்றியிருக்க தேவையில்லை என கூறியிருந்தார். போஃபேர்ஸ் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களை பெற்றபோது இதுபோன்ற பூஜைகளை காங்கிரசார் செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஹரியானாவில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பூஜை செய்தது காங்கிரசுக்கு பிடிக்கவில்லை என்று விமர்சித்தார். எதை எதை விமர்சிக்க வேண்டும், எதை விமர்சிக்கக் கூடாது என கட்சி சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தில் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி சிறையிலிருந்து வெளியே சென்ற நபரை மரத்தில் கட்டி வைத்து சிலர் அடித்து உதைத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. வைசாலி அருகே ஃபத்தேபூர் என்ற கிராமத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு கொலை வழக்கு ஒன்றில் சந்த்லால் பஸ்வான் என்பவர் கைதாகி சிறை சென்றார். இந்த வழக்கில் விடுதலையாகி ஊருக்குள் வந்த அவரை கிராம மக்கள் சிலர் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்தனர். தன்னை விட்டு விடுமாறு அந்த நபர் கதறி அழுத பிறகும் விடாப்பிடியாக பெண்கள் உள்பட கிராம மக்கள் சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் அந்த நபரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக குறைந்திருந்த தக்காளி விலை மீண்டும் உயர தொடங்கியுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் நேற்று முன்தினம் 1 கிலோ நாட்டு தக்காளி 13 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனையானது. நேற்று 13 ரூபாய் முதல் 17 வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று கிலோவுக்கு 11 ரூபாய் வரை உயர்ந்து 20 ரூபாய் முதல் 24 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதேபோன்று கடந்த 2 நாட்களாக 33 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ நவீன் தக்காளி 30 முதல் 34 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்தது. இதனிடையே ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தக்காளியின் விலை 2 நாட்களுக்கு ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் என்று வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பா என்ன காய்கறி விலை அதிகமா இருக்கு? தக்காளி நீலகிரி மாவட்டம் முதுகையில் தொடர் மழையின் காரணமாக பைக்காரா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். உதகையில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு தினந்தோறும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பைக்காரா மற்றும் கல்லடி நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பச்சை பசுமையான வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளியை உருக்கி கொட்டுவது போல தண்ணீர் கொட்டுவதால் அங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் செல்போனில் படம் பிடித்தும் கண்டு ரசித்தும் செல்கின்றனர்.
நடிகர் சிம்பு மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஞானவேல் ராஜா புகார் அளித்துள்ளார். ஞானவேல் ராஜா தயாரிப்பில் நந்தன் இயக்கத்தில் முப்தி என்ற படத்தின் ஷூட்டிங் 3 மாதங்களுக்கு முன் தொடங்கியது. இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட சிம்பு 1 மாதம் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாக ஞானவேல் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அதன்பின் சிம்பு கால்ஷீட்டிற்காக காத்திருக்க வேண்டியிருப்பதால் மிகுந்த நஷ்டமும் மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர் சங்க சிறப்பு அதிகாரி சேகரிடம் புகார் அளித்துள்ள ஞானவேல் ராஜா சிம்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிளாஸ்டிக் ஒழிப்பு காரணமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி டீன் அசோகன் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவை அரசு மருத்துவமனையில் வைரஸ் காய்ச்சல் காரணமாக 94 பேரும் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் 14 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், டெங்கு பாதிப்பு இருக்கும் டாப் 10 மாவட்டங்களில் கோவை இல்லை எனவும் கூறினார். நம்ம கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மழை அதிகமாக இருந்தால் கூட இந்த முக்கியமாக வந்து நமது அது தமிழக அரசு இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பை வந்து ஏற்கனவே கொண்டு வந்ததுனால இந்த பிளாஸ்டிக் கப்பலையெல்லாம் மழை பெஞ்சு முன்னால் தண்ணி குறைந்த அளவில் தண்ணி இருந்தாலும் அதில் இந்த கொசு முட்டையிட்டு அதனால உற்பத்தி அதிகமாக இருந்தது. இந்த வருடம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.